வணக்கம் மகளின் சொத்தில் அம்மாவுக்கு அதாவது தாய்க்கு உரிமை இல்லை மற்றும் மகளின் சட்டப்பூர்வ வாரிசாக அம்மா வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதாவது மகளோட சொத்துக்கு அம்மா வந்து வாரிசாக வர முடியாது அம்மாவுக்கு வந்து மகளோட சொத்துல உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு யாரோட தீர்ப்பு அப்படின்னா கிரீஷ் குமார் என்பவருடைய ஒரு வழக்கு ஸோ இந்த வழக்கில் தான் கேரள உயர் நீதிமன்றம் இந்த முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பையன் இருக்காருங்க இந்த பையனோட அப்பா வந்து முதல்ல இறந்து போகிறாங்க பிறகு வந்து இந்த பையனோட அம்மா இறந்து போகிறாங்க இந்த பையன் வந்து ஒரே ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஸோ இந்த பையனோட அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஸோ இந்த பையனோட அம்மா பேரில் கொஞ்சம் சொத்து இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அம்மாவுக்கு வாரிசு சான்றிதழ் கேட்டு தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாரு அதாவது கேரள தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாரு அப்ளிகேஷன் போடுறாரு ஸோ இந்த மனுவை பரிசீலனை செய்த விசாரணை செய்த கேரள தாசில்தார் அலுவலகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பையனுக்கு வாரிசு சான்றிதழ் வந்து வழங்கிடுறாங்க லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க ஆனால் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் இருக்குல்ல அதில் வந்து இந்த பையனோட பேரையும் இந்த பையனோட அம்மாவோட அம்மா பேர் அதாவது இந்த பையனோட பாட்டி பேரையும் சேர்த்து இரண்டு நபர்கள் பேரை வாரிசு சான்றிதழை வழங்கி அந்த தாசில்தார் வந்து உத்தரவிட்டிருக்கார் இந்த வாரிசு சான்றிதழை பார்த்து அந்த பையன் வந்து சாக்காயிரார் அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பையன் தானே எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன் தானே அப்போ ஒரே ஒரு வாரிசு தானே வாரிசு சான்றிதழில் வரணும் எதுக்காக எங்கள் அம்மாவோட அம்மா பேரை இதில் சேர்க்கணும் என் பாட்டி பேரை எதுக்கு இதில் சேர்க்கணும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன் தானே எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவோட வாரிசு சண்டிதில் கேட்டிருக்கேன் அப்படின்னா மகனாகிய என் பேர் மட்டும்தானே அதில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாரு மற்றும் மேல்முறையீடு மனு வந்து அங்கே உள்ள வருவாய் அலுவலகத்தில் பண்ணுறாரு இந்த வாரிசு சான்றிதழை எங்கள் பாட்டி பேரை நீக்கிட்டு என் பேரை மட்டும் போட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு மனுவும் வருவாய் அலுவலகத்தில் கொடுக்குறாரு ஸோ இவரது மனுவை பரிசீலனை செய்த விசாரணை செய்த அந்த வருவாய் அலுவலகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாசில்தாரால் வாரிசு சான்றிதழ் வழங்க மட்டுமே முடியும் அதை திருத்தம் செய்து புதிய வாரிசு சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ அதற்கு பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார் ஸோ இந்த வழக்கினை விசாரணை செய்த கேரள உயர்நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சு செக்ஷன் பதினஞ்சு படி ஒரு ஹிந்து உமனுக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு இது ஸோ இந்த தீர்ப்பில் இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு திருமணம் ஆன ஒரு பெண்ணு இறந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய முதல் நிலை வாரிசு யாரு அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஹஸ்பண்ட் கணவன் மற்றும் அந்த பெண்ணினுடைய குழந்தைகள் சில்ட்ரன் தான் முதல் நிலை வாரிசு அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர் பஸ் கிளாஸ் லீகர்கள் இல்லைன்னா மட்டும்தான் இரண்டாம் நிலை வாரிசு கிளாஸ் டூ லீகல்கருக்கு போகலாம் முதல்நிலை வாரிசு உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் நிலை வாரிசுக்கு போக தேவையில்லை ஸோ இந்த கேஸில் முதல்நிலை வாரிசான அந்த இறந்து போன அந்த பெண்ணினுடைய மகன் வந்து உயிரோடு இருக்கார் ஸோ இறந்து போன பெண்ணினுடைய மகன் உயிரோடு இருக்கும்போது அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் லீகல்கள் முதல்நிலை வாரிசு உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எதற்காக அந்த இறந்து போன பெண்ணினுடைய இரண்டாம் நிலை வாரிசான அந்த பெண்ணினுடைய அம்மாவை அதாவது இந்த பையனோட அம்மாவோட அம்மா பேரை எதுக்காக இதில் சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க திரும்போசரன் ஒரு திருமணமான பெண் இறந்தாங்க அப்படின்னா முதல் நிலை வாரிசு வந்து அந்த பெண்ணினுடைய கணவன் மற்றும் குழந்தைகள் இரண்டாம் நிலை வாரிசு அதாவது முதல்நிலை வாரிசு இல்லைன்னா இரண்டாம் நிலை வாரிசாக யார் வருவாங்க அப்படின்னா அந்த இறந்து போன பெண்ணினுடைய அம்மாவோ அப்பாவோ வருவாங்க ஸோ இந்த கேஸில் முதல்நிலை வாரிசான அந்த பையன் இருக்கும்போது எதற்காக இரண்டாம் நிலை வாரிசான அந்த பெண்ணினுடைய அம்மா அதாவது இந்த பையனோட அம்மாவோட அம்மாவை எதுக்கு செலிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு உடனடியாக அந்த இரண்டாம் நிலை வாரிசான இந்த பையனோட பாட்டி பேரை உடனடியாக நீக்கி இந்த பையன் பேர் மட்டும் அந்த இறந்து போன பெண்ணினுடைய வாரிசு சான்றிதழ் பேரில் இருக்கிற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு கோர்ட் வந்து உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இறந்து போன பெண்ணினுடைய முழு சொத்துக்களும் இந்த முதல்நிலை வாரிசான இந்த பையனுக்கு தான் போகணும் இரண்டாம் நிலை வாரிசுக்கு போக தேவையில்லை முதல்நிலை வாரிசு இல்லைன்னா மட்டும் இரண்டாம் நிலை வாரிசுகளுக்கு அந்த இறந்து போன பெண்ணினுடைய சொத்துக்கள் போகலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த கேஸை நான் உங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் ஒரு திருமணமான பெண் இறந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணின் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிற குழப்பம் இருக்குது ஸோ இந்த குழப்பத்திற்கான பதில் தான் இந்த தீர்ப்பு ஒரு திருமணமான பெண் இறந்தாங்க அப்படின்னா முதல்நிலை வாரிசான அந்த பெண்ணினுடைய கணவன் மற்றும் குழந்தைகளுக்கு தான் அந்த சொத்து வந்து முதலில் போகும் அந்த முதல்நிலை வாரிசு இல்லை அப்படின்னா அதாவது அந்த பெண்ணினுடைய கணவன் மற்றும் குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா அதாவது இரண்டாம் நிலை வாரிசுகளுக்கு போகும் இப்போ இந்த இறந்து போன பெண்ணினுடைய சொத்துக்கள் வந்து இரண்டாம் நிலை வாரிசுகளுக்கு போகுது அப்படின்னா அதாவது அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ போகுது அப்படின்னா அந்த சொத்து வந்து அந்த பெண்ணுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு பார்ப்பாங்க அவங்க அம்மா மூலமாக கிடைச்சிருந்து அப்படின்னா அம்மா மற்றும் அம்மாவினுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்து வந்து சென்றடையும் இந்த பெண் வந்து இறந்ததற்கு பிறகு அப்பா மூலமாக இந்த சொத்து வந்து இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பெண் இறந்ததற்கு பிறகு அப்பா மற்றும் அப்பாவினுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்து வந்து சென்றடையும் இல்லை அந்த உமனுக்கு வந்து அந்த சொத்து வந்து கணவன் மற்றும் மாமனார் மூலமாக ஏற்பட்ட சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா கணவன் மற்றும் கணவனுடைய வாரிசு அதாவது ஹேர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்டுக்கு போகும் இல்லை மகனும் மகளும் இறந்துட்டாங்க பேரன் பேத்தி இருக்காங்க அப்படின்னா பேரன் பேத்திகளுக்கு அந்த சொத்து வந்து பெண்ணினுடைய ஒரு இந்து உமன் மறைந்ததற்கு பிறகு அந்த சொத்து வந்து பேரன் பேத்திகளுக்கு போகும் நான் இப்போ சொன்னது இந்த வழக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வழக்கை பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஹிந்து உமன் இறந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி அந்த சொத்து கிடைத்தது யார் யார் இப்போ வாரிசாக இருக்காங்க அந்த பெண் இறந்ததற்கு பிறகு மற்றும் சுச்சுவேஷன்லாம் பார்த்து தான் அந்த வழக்கிற்கு தீர்ப்பு கொடுப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமாக வாரிசு சம்பந்தமாக போனாங்க அப்படின்னா அதை பார்த்து தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த கேரள வழக்கு வந்து மகனுக்கும் பாட்டிக்குமான வழக்கு அவ்வளோதான் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்